பொமிசிதா சீரியல் அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம். அவங்க அதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு பிரச்சனைனா அதை ஆக்ட் பண்ணி பாருங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். சித்தார்த் வந்து பொமிக்கு வந்து உடம்பு இல்லாதனால கோயிலுக்கு வச்சு பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அஞ்சலி பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதுவும் நல்லா இருக்குப்பா, உன் மனைவி மேலே அன்பா பசுமை நீ பார்த்துப்ப, இருந்தாலும் கஷ்டமா இருக்குமே சித்தார்த்துங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என் பேராண்டி வந்து நல்லபடியாக தான் பார்த்துப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா ராணிக்கு வந்து முடியல போல இருக்கு, பொம்மிக்கு தான் வந்து முடியலன்னு நினச்சிட்டு ராணியை வந்து அப்படியே கையோட கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ராணியும் வந்து மனசு வந்து லைட்டாக மாறுது, பொண்டாட்டி எவ்வளோ அன்பா பாசமாக பார்த்துக்க முடியும் ஹஸ்பண்டுன்னு, எனக்கும் கொஞ்சம் பொம்மி மேலே பொறாமையாக தான் இருக்குது. ராணி தேவையில்லாமல் மனசில் நினைக்காத, ஆல்ரெடி வந்து சித்தார்த்துக்கு விட்டு பிரிஞ்சதுனால பொம்மி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீ இது மாதிரி ஏங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன், நீ எதுவும் பறக்க மேலே கீழே இறக்கிடாதங்கிற மாதிரி அந்த ராணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வேப்பிலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க போல இருக்கு. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, என் பொண்டாட்டிக்கு வந்து உடம்புல இங்கே வச்சு பார்த்துக்கலாமா? பரவாயில்ல தம்பி, இந்த காலத்துலையும் இப்பேர் ஒரு பிள்ளையா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க சில பசங்களாம், ஆனால் நீங்கள் கோயிலுக்கு வந்தால் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம்னு எனக்கு எல்லாமே புரியும் தம்பி. இது எல்லாம் அந்த காலத்தில் வந்து சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு அர்ச்சகரும் நாலஞ்சு பொண்ணுங்களும் அந்த இடத்துல பேசுகிறாங்க. அம்மா உங்களால் வந்து ஏதோ உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு வேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க போல இருக்கு. ராணியை அந்த வேப்பிலையில் தூங்க வைக்கிறாங்க. தம்பி வேப்பிலையில் தூங்க வச்சா மட்டும் பத்தாது, விசிறிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து கூலிங்காக வந்து கொடுக்கணும், அதாவது கஞ்சி. பத்தாவும் இருக்கும், வயிற்றுக்கு வந்து கூலிங்காக போகிறதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும், இதுலேருந்து சீக்கிரம் வெளில வரத்துக்கு வாய்ப்பாக அமையும் தம்பிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தாங்க, அது மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு பானையில் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வராங்கல இருக்குது. ராணி இதை சாப்பிடுங்கிற மாதிரி சித்தார்த் வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க போல இருக்குது. சித்தார்த் வீட்டிலேருந்து நாலஞ்சு பேர் வந்து வந்திருக்காங்க. ராணிக்கு வந்து உதவிக்கு தேவையில்லை, எப்படி இருந்தாலும் தாத்தா தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தர்ஷினி வந்திருக்காங்க மலரும். பரவாயில்ல சித்தார்த், உன் பொண்டாட்டிக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணலான்னு வந்திருந்தோம், ஆனால் நாங்கள் வந்தால் என்னென்ன செஞ்சுருப்போமோ அது எல்லாமே வந்து நீயே கணக்கச்சிதமாக செஞ்சுருக்க. பொம்மினா சும்மாவா? பொம்மி எனக்கு ஏதாவதுனா தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருப்பாள், அவளுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி சித்தார்த் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அச்சோ இவன் தாடிக்காரன் வேற ஓவரா ஃபீலிங் அன்பா பாசமாக வந்து பேசுகிறான். ராணி இது எல்லாம் உனக்கு தான் செஞ்சேன், நீ என்றைக்காவது உனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவளை தான் நீ உனக்கு பூசை போட்டுருவாங்கிற மாதிரி அந்தத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. யோ தாத்தா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் உரிமையாக செய்கிறான் அன்பா பாசமாக, ஆனால் இவன் வந்து பொம்மியாக இருக்கும்போது இது மாதிரி செய்யும்போது நான் பார்த்துட்டு தான் எனக்கே பொறாமையாக தான் இருக்கும் பொம்மி மேலே, ஆனால் இது எல்லாம் பொம்மைக்கு வந்து வாழை கொடுத்து வைக்கலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தூரத்தில் வந்து பொம்மி வந்து பார்க்குறாங்க போல இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்யுன்யத்தை எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தவமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ன ஆக போகுது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி தவமணி ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணனால தவமணி வந்து கூப்பிட்றாங்க போல இருக்கு. அந்த இடத்துல அண்ணே அடுத்த சித்ரா பௌர்ணமி மறந்துடாதீங்கன்னு திருப்பி அந்த மொட்டை வந்து சொல்லிட்டு போகிறாங்க போல இருக்கு. என்ன இவன் இவன் வேறு அடிக்கடி அடுத்த சித்ரா பௌர்ணமிங்கிறான், ஒருவேளை அடுத்த ஸ்கெட்சு நம்பலா, இந்த வாட்டி கோயிலுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் நம்மளை காவந்து பண்ணிக்கிட்டோம், அவன் எப்படி நைட் நேரத்தில் இது மாதிரி வெளில போகிறான், ஒருவேளை அவனுக்கு மட்டும் பட்ட பகலாக இருக்குமா, மாயஜாலம் பண்ணி நம்மளை கோயிலேருந்து வெளில கொண்டு வந்துட்டா, இனிமேட்டு கோயிலில் தான் நமக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே, கோயிலை விட்டு வெளியில் வரவே கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல தவமணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், போலீஸில் வந்து கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க. நீங்கள் தான் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்க சார்? நானே பார்த்து அரண்டிருக்கேன் சார், நீங்கள் வேறு ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லி எங்கள் அண்ணனை பயமுறுத்துறாதீங்க, எங்கள் அண்ணனுக்கு வந்து ஜுரம் அடிக்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க போல இருக்கு. முதல்ல உங்ககிட்ட வேலை பார்த்தவங்க தானே? ஆமாம் சார், என்கிட்ட தான் வேலை பார்த்தாங்க, இருப்பினும் எனக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்லு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சார் இவ்வளோ பெருசாக இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது பயந்துக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? அவங்கள பற்றி வெளில விசாரிக்கும் போது எல்லா தகவலும் கேள்வி தான் பட்டோம், அப்படி இருக்கும்போது பயந்தா எப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குன்னு பயப்படக்கூடாதா, இனிமேல் நான் பக்தி மயமாக ஆகிட்டேன்னு சொல்லி தின்னூறு பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. சரி அடுத்த வாட்டி கேட்கும் போது தெளிவாக சொல்லணும், இதே மாதிரி காவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் நான் என்ன செய்வேன் எது செய்யணும் எனக்கு தெரியாது, அதிர்ச்சியாக இருக்கிறனால இந்த வாட்டி வர்றேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னனால அவங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. திருப்பி அந்த மொட்டை வந்து வந்துட்டாங்க போல இருக்கு. அடுத்த சித்ரா பௌர்ணமி ஞாபகம் இருக்கட்டும், ஐயையோ இப்போ வேறு அடுத்த சித்ரா பௌர்ணமின்னு வேறு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கானே, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தந்தரமான முறையில் வந்து தவமணி வந்து யோசிக்கிறாங்க. இனிமேட் கோயிலில் தான் நம்மளோட வாழ்க்கைங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. ராணியை வந்து அன்பா பாசமாக வந்து சித்தார்த் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கனால தாத்தாவுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் வந்து தோணுது, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன, கடைசி வரைக்கும் பொம்மியோட வாழ்ந்தாங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் ராணியோட வாழ்க்கை பாலாகிடுமா? சேச்சே, சித்தார்த் வந்து எப்படி ராணியை பார்த்துப்பான், நமக்கு நல்லாவே தெரியும், பொம்மின்னு நினச்சிட்டு நல்லபடியாக தான் பார்த்துப்பான், இருப்பினும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே
எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இப்போ கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ராணியும் ரொம்ப தங்கமான பொண்ணு, யாராக இருந்தாலும் அவங்க மட்டும்தான், அவங்க வேலை முக்கியம், பணத்தை கொடுத்த பணத்தை வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. இருப்பினும் வந்து நமக்காக அந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கா, கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தாங்குறா, நம்ம தான் வந்து ஒன்று கிடக்கா ஒன்று விஷயம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணிக்கு. இதை ஏற்றுப்பாலாம் இல்லையாமல் யோசிக்கிறாங்க. ஒருவேளை நெகட்டிவ்னு வந்திருந்தால் அந்த ரிப்போர்ட்டில் ராணிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும், இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி தாத்தா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணுறாங்க.